இன்டர்னல் மெமரி இருக்கும், அதுலயும் சேவ் பண்ணி வச்சிருப்போம். இதெல்லாம் இல்ல நம்ம வந்து எரேஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்லைன்ல பேக்கப் எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கு பேர் தான் கூகுள் டிரைவ். கூகுள் டிரைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 15 GB வரையும் நம்ம வந்து ஆன்லைன்ல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதை வந்து இமெயில் மூலமாக தான் அதுவும் இயங்குது. ஒருவேளை அதில் வந்து டெலிட் ஆகிடுச்சுன்னா அதை வந்து எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ணுறது, அதாவது அழிந்த ஃபோட்டோ வீடியோவில் வந்து நம்ம எப்படி மறுபடியும் எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது நம்ம மொபைல்லையோ இல்லை மெமரி கார்டிலையோ உள்ள ஏதோ ஒரு ஃபைல் வந்து அழிஞ்சு போச்சுன்னா அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது, அதாவது எப்படி மறுபடியும் மீட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தனியாக நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா இங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரைவில் சேவ் பண்ணி வச்ச ஃபோட்டோ வீடியோஸ் வந்து அழிஞ்சு போச்சுன்னா அதை எப்படி மறுபடியும் நம்ம வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் டெக்னிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரலாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது அதோட நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கிறதுக்கு நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலோ இல்லை லேப்டாப்போ இதை வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சைன்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஊதா கலர் அதில் கிளிக் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 9 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுளோட எல்லா ப்ராடக்ட்டும் வந்துடும். அதில் வந்து கூகுள் டிரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவ் வந்து நீங்கள் ஏற்கனவே இதில் வந்து ஏற்கனவே ஆன்லைனில் பேக்கப் எடுத்து வச்சிங்கன்னா அதில் உள்ள எல்லாமே வந்துடும். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோ நான் தனியாக போடுறேன். இப்போ நான் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி நான் டிலீட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டிலீட் ஆயிடுச்சு. அது வந்து சைடில் பார்த்தீங்கன்னா பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கார்னரில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் பண்ண எல்லா ஃபோட்டோமே இங்கே வந்துடும். அதனால் நம்ம வந்து டிலீட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பதட்டப்பட வேணாம். அது தொட்டோன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹிஸ்ட்ரி பட்டன் இருக்கும், அது மூலமாக நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்படினா லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும், அதில் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் நம்ம வந்து டிலீட்டான ஃபோட்டோ எல்லாமே அங்கே வந்துடும். இது மூலமாக நம்ம வந்து டிலீட்டான ஃபோட்டோ வீடியோ எல்லாமே ஈஸியாகவே ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும், அதாவது திருப்பி எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து உங்களோட கேள்வி உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகம் வந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் கீழே தரலாமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். Thank you.